நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறை வரையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதை ஒட்டி இன்று சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மூர்த்தி வழங்கிட கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். இந்த சோதனை ஓட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்காக அந்தமானிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிவகங்கை என்ற பெயரிடப்பட்ட கப்பல் சென்னை வழியாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கடந்த 6ஆம் தேதி வந்து சேர்ந்தது. இதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் சேவை வரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் தொடங்கப்பட உள்ளது. இதையடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இன்று காலை சோதனை ஓட்டம் துவங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட கப்பல் சேவை பலமுறை நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பது இரு நாட்டை சேர்ந்த வணிகர்கள் சுற்றுலா பயணிகள் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட கப்பலில் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு 5000 கட்டணமும் பிரீமியம் வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு நபருக்கு 7500 கட்டணம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணிகள் கப்பலில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், நூடுல்ஸ் உள்ளிட்ட துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவு வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் 60 கிலோ வரை பார்சல் எடுத்து செல்லவும் 5 கிலோ வரை கைப்பையில் எடுத்து செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.